கடந்த சில தினங்களா நடிகர் சூர்யாவை பத்தி ரொம்பவுமே மோசமா பேசி வரும் மீரா மிதுன் கூட தான் சூர்யா ரசிகர்கள் அனைவருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மீரா மிதுனுக்கு தற்போது சினிமா நட்சத்திரங்கள் கூட பலரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க தற்போது சூர்யா ரசிகர்களுக்கு மேலும் ஒரு செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த செய்தி என்னன்னா, ஒரு முன்னணி ஓடிடி இணையதளத்தில் இருந்து சூர்யாவுடைய 24 படம் தற்போது நீக்கப்பட்டிருக்கு. கடந்த ஜூலை 16 தேதி தான் அந்த படம் வெளிவந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதை சூர்யா ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வீடியோவுடைய தரம் மற்றும் ஆடியோவுடைய தரமும் சரியில்லை அப்படிங்கிற புகார் எழுந்த நிலையில் அதை ஓடிடி நிறுவனம் நீக்கியிருக்காங்க. பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் அந்த படம் மறுபடியும் வெளியிடப்படும்னு சொல்லப்படுது. விக்ரம்குமார் இயக்கிய 24 படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. படம் மிகப்பெரிய ஹிட் ஆகலை, ஆனாலும் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சியாக அதை எல்லாருமே பாராட்டினாங்க. இந்த படம் டைம் டிராவல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. தமிழ் சினிமாவில் அதன் அடிப்படையில் முழுதாக எடுக்கப்பட்டிருந்த படம் இதுதான். இதை தொடர்ந்து படத்தோட ரெண்டாம் பாகம் எடுக்கப்படும்னு ரசிகர்கள் அப்போவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது தொடர்பாக சூர்யா விக்ரம்குமார் இதுவரைக்கும் எந்த அறிவிப்பையுமே வெளியிடலை. 24 படத்துக்கு அப்புறம் தமிழில் விக்ரம்குமார் எந்த ஒரு புதிய படத்தையும் இயக்கலை. தொடர்ந்து தெலுங்கு படங்களில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. 2017 ஹலோ மற்றும் 2019 நாணி நடிப்பில் கேங் லீடர் ஆகிய படங்களை இயக்கியிருந்தார். அடுத்து நடிகர் நாக சைதன்யா கூட கூட்டணி சேர்ந்திருக்காரு விக்ரம்குமார். அடுத்து விரைவில் சூர்யா கூட விக்ரம்குமார் கூட்டணி சேர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரலை. அடுத்து சூர்யா வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்தை கைவசம் வச்சிருக்காரு. அது ஜல்லிக்கட்டு தொடர்பான கதை அப்படிங்கிறது தலைப்பை பார்த்ததுமே புரிஞ்சிருக்கும். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யா அந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் பங்கேற்பார்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது சூர்யாவை பற்றி மீரா மிதுன் அப்படிங்கிற நடிகை ரொம்பவுமே மோசமாக பேசி வரும் நிலையில் அவங்களுக்கு சூர்யா ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் சூர்யா தன் ரசிகர்களுக்கு அட்வைஸ் ஒன்றை வழங்கியிருக்காரு. எனது தம்பி தங்கைகளோட நேரமும் சக்தியும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதே என்னோட விருப்பம். இயக்குனர் இமயம் திருமு பாரதி ராஜா அவர்களுக்கு என் உள்ளபூர்வமான நன்றிகள்னு சூர்யா குறிப்பிட்டிருக்காரு. சூர்யா மற்றும் விஜய்க்கு ஆதரவாக நேற்று இயக்குனர் பாரதி ராஜா அறிக்கை வெளியிட்டு மீரா மிதுனை கண்டித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.